श्रीशैलेश दयापात्रं दीपक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वंदे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुना मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां श्रीस्तनाभरणं तेजः श्रीरंगेशयमाश्रये चिंतामणि विवोद्भान्तं उत्संगे अनंतभोगिनः श्लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसार भोगी संतुष्ट जीव जीवादवे नमः। स्वामी पिल्लैलोकाचार्यारुडे वैभवत्तिले इरुक्किरोम। स्वामी पिल्लैलोकाचार्यार तिरुवरंगनोडे अड़गिमणवारनोडे तिरुवरंगते विट्टु तिरुकावेरिये कडंदु तेरुक्कु नोक्कि एळुंदरुळिनार एन्पदै कंडोम। तिरुवरंगत्तिले इन्नुम पल श्री वैष्णवर्गळ पेरिय पेरुमाळोडेये इरुंदु तिरुवरंग செல்வத்தை காப்போம் என்ற உறுதியோடு தங்களால் இயன்ற ஆயுதங்களோடு எதிர்த்து வரும் துருஷ்கப்படையை தடுத்து நிறுத்தும் பொருட்டு பெரிய கோயிலிலே எழுந்தருளி இருந்தனர். துருஷ்கப்படையினர் வடதிருக்காவேரி என்று சொல்லப்படும் கொள்ளிடக்கரையை கடந்து வந்து அங்கே பன்றியாழ்வான் மேடு என்றும் எல்லைக்கரை மண்டபம் என்றும் சொல்லப்படுகிற அவ்விடத்திலே இருந்து அங்கே பெருமாளுடைய திருவோலக்கத்திற்காக எழுந்தருளியிருந்த 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் மேலே திருவரங்கம் பெரிய கோயிலில் எழுந்தருளியிருந்த அநேக ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் எதிர்த்து சண்டையிட்டனர். அவர்களாய் ஸ்ரீ வைஷ்ணவர்களாய் பக்தர்களாய் எழுந்தருளியிருந்த அத்துணை ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் அவ்விடத்திலேயே அந்த கொடிய துருஷ்கப்படை கொன்று திருவரங்கம் பெரிய கோயிலை ஆக்கிரமித்து கொண்டது. இந்த விஷயத்தை பன்னீராயிரவர் முடிதிருத்திய பன்றியாழ்வான் மேட்டுக் கழகம் என்று சொல்வதுண்டு. இதையே திருவரங்கம் பெரிய கோயிலிலே 3வது பிரகாரத்தில் குலசேகரன் திருச்சுற்று என்னும்படியாக இருந்த இந்த திருச்சுற்றிலே பவித்ரோற்சவ மண்டபத்திலே இன்றும் வராக பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். திருவரங்கம் பெரிய கோயிலிலே பவித்ரோற்சவம் நடந்து கொண்டிருந்த வேளையில் அழகியமணவாளன் அவ்விடம் விட்டு ஏகாந்தமாய் எழுந்தருளி விட்டதாயும் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த திருவோலக்கத்திலே அந்த 3வது பிரகாரத்திலேயே எழுந்தருளி இருந்ததாயும் உள்ளே புகுந்த துருஷ்கப்படையினர் அவ்வளவு பேரையும் அங்கேயே கொன்றதால் அவ்விடத்திலே பன்றியாழ்வான் மேட்டுக் கழகம் என்று சொல்லப்பட்டதாயும் சொல்லுவது உண்டு. இப்படியாக அநேக பக்தர்களையும் வைணவர்களையும் அவ்விடத்திலே கொன்று கோவில்களையும் மதில்களையும் இடித்து அங்கே விக்கிரக வழிபாட்டு நடக்கக்கூடாது என்கிற தங்களுடைய மந்த புத்தியினாலே குரூர புத்தியினாலே கோயில்களை இடித்து எங்கேனும் ஸ்வர்ணம் கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்ற ஆவலினாலே அநேக இடங்களை தோண்டி இடித்து வீடுகள் இருந்த 6வது மற்றும் 7வது பிரகாரங்களுக்கு தீ வைத்து பின்னர் கோயிலுக்குள்ளே அநேக சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தங்களால் இயன்ற அளவு சொத்துக்களை எடுத்து செல்ல முற்பட்டனர். இப்படி சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காகவே திருவரங்கம் பெரிய கோயிலை ஆக்கிரமித்து தாங்கள் வந்திருந்தாலும் அழகியமணவாளன் என்னும் உற்சவர் நம்பெருமாள் திருவரங்கம் பெரிய கோயிலை விட்டு வெளியேறினார் என்பதை அறிந்து அவரை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு புத்தியும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இத்தாலே அவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்த வேளையிலும் திருவரங்கம் பெரிய பெருமாள் எங்கே சென்றார் என்று தேடுவதிலும் மிகவும் ஆர்வத்தோடு இருந்தனர். இப்படியாய் ஒரு தளபதி அந்த உருக்கானின் படையிலே இருந்த ஒரு உபதளபதி இடித்தல் செய்யும் வேளையிலே அதை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தான். அந்த மேற்பார்வை செய்யும் வேளையிலே அவன் எங்கே எல்லாம் இடிக்க வேண்டும் என்று தங்களுடைய ஆட்களுக்கு கட்டளையிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது திருவரங்கத்திலே அரங்கனடியாராய் எழுந்தருளியிருந்த ஒரு தேவதாசி வெள்ளையம்மாள் என்று பெயருடையவள் அவள் இப்படி திருவரங்கம் பெரிய கோயிலை பாழ் செய்கிறார்களே என்ற வருத்தத்தோடு அந்த தளபதியையேனும் கொல்ல வேண்டும் என்ற காரணத்தாலே அழகியமணவாளன் எங்கே சென்றார் என்று காட்டுகிறேன் என்று சொல்லி இக்காலத்திலே கோவிலுக்குள்ளே நுழையும் வாயிலாக இருக்கும் வெள்ளை கோபுர வாயில் கிழக்கு கோபுர வாயில் அந்த கோபுர வாயிலுக்கு அந்த தளபதியை இங்கே வா நான் காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த கோபுரத்திற்கு மேலே அவனை ஏற்றி தானும் ஏறி இதோ அங்கே செல்கிறார்கள் அழகியமணவாளனோட
என்று ஒரு குறிப்பிட்ட திசையை காட்ட அவனும் மிக ஆர்வமாய் அந்த திசையை நோக்கி உற்று பார்த்து வந்தான். அதையே சந்தர்ப்பமாக உணர்ந்த வெள்ளையம்மாள் அந்த கோபுரத்திலிருந்து வெளிப்புறத்திலே அவனை பிடித்து தள்ளினாள். தள்ளி தானும் உள்புறத்திலே குதித்து அவ்விடத்திலே திருவரங்கனுடைய திருவடியை அடைந்தாள். இப்படி வெள்ளையம்மாள் என்னும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவள் செய்த தியாகத்தின் பொருட்டே, செய்த காரியத்தின் பொருட்டே அந்த கோபுரம் வெள்ளையம்மாள் கோபுரம் என்றும், பின்னாளிலே மருவி கிழக்கு வாசல் வெள்ளை கோபுரம் என்ற பெயரோடே இருக்கிறது. தொடர்ந்து சுவாமி சிங்கப்பிரான் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவர் இந்த துருஷ்கர்கள் கோயிலை இடிக்கும் பணியை நிறுத்தியும் அவர்களை திருவரங்க நகரை விட்டே வெளியேறச் செய்து அனுகூலம் செய்வதைப் போலே சொல்லி அவர்களை வெளியேற்றிய பதிவை நாளைய பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.